வெல்கம் டு சாய்ராம் அருள் சேனல். NCERT மேக்ஸ் 6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 7 ஃப்ராக்ஷன்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.3. ஃபைண்ட் த ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 36/48 வித் நியூமரேட்டர் 9, denominator 4. Find the equivalent fraction of 36/48 with numerator 9, denominator 4. First sum is numerator 9. We have to consider the numerator 9 and we have to find the denominator. So 9 is the numerator given in the A sum, bar D means denominator. So 9 numerator la potukonom, mele irukkathukku per numerator divided by denominator theriyadha D appdinu ezhudikkanum, is equal to inga equivalent fraction enna kuduthirukanga 36/48. In the fraction um indha fraction equal, நம்ம டினாமினேட்டருடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நியூமரேட்டர் 9 எடுத்துக்கணும், டினாமினேட்டருக்கு டின்னு போட்டுக்கணும், டிவைடட் பை டி இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க 36/48. இப்போது டி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதாவது மல்டிப்ளிகேஷன் ஈக்குவலுக்கு பக்கத்தில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம் ஈக்குவலுக்கு இருக்கிறதுக்கு. ஸோ 9 × 48 இந்த பக்கத்தில் போட்டுக்கணும். இதுதான் ஈக்குவல் ரேஷியோனுடைய மல்டிப்ளிகேஷன், ஃபஸ்ட் டேர்ம் இன்ட்டு லாஸ்ட் டேர்ம், 9 × 48 இந்த பக்கத்தில் எழுதிக்கணும். D × 36. ஸோ D × 36 இஸ் ஈக்குவல் டு 9 × 48. இந்த சேம் மாடலில் போடணும். ஈக்குவலுக்கு பக்கத்தில் இருக்கிறது ரெண்டு பக்கத்துலையும், இந்த பக்கத்துலையும் இந்த பக்கத்துலையும் பெருக்கி அதை வச்சுக்கணும். ஈக்குவலுக்கு இந்த ஃபஸ்ட் டேர்மு லாஸ்ட் டேர்ம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இங்கே போடணும். ஸோ 9 × 48 இந்த இடத்துல போடணும். D × 36 இஸ் ஈக்குவல் டு 9 × 48. இப்போ D மட்டும் இங்கே வச்சுக்கணும். அப்போ 9 × 48 divided by 36. இந்த 36 இன்டூவில் இருக்கிறதுனால கீழே வந்து டிவைட் ஆகும். ஸோ D மட்டும் வச்சுக்கணும். D × 36 இஸ் ஈக்குவல் டு 9 × 48 டிவைடட் பை 36. D இஸ் ஈக்குவல் டு 12. எப்படின்னா கேன்சல் பண்ணி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், 9 × 48 பெருக்கி 36 வகுத்தமானால் என்ன வரும், 12 வருது. அப்போ D வேல்யூ, டினாமினேட்டர் வேல்யூ D. அப்போ இந்த டினாமினேட்டர் வேல்யூ கிடைச்சதுன்னா நியூமினேட்டர் வேல்யூ 9னா 9/12. டினாமினேட்டர் என்ன கிடைச்சது 9/12. இந்த 9/12 சொல்கிறது ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 36/48. இதுக்கு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் 36/48. 36/48 ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் 9/12. அப்போ அது மாதிரி கண்டுபிடிக்கும். நியூமரேட்டர் 9 வச்சுட்டு டிஏ மட்டும் ஃபில் பண்ணி இது மாதிரி மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணி டி வேல்யூ கண்டுபிடிச்சி, டி வேல்யூ நியூமரேட்டர் கொடுத்துருக்காங்க, டி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, டினாமினேட்டர் 9/12, இதுதான் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன். அடுத்தது டினாமினேட்டர் 4 வச்சுக்கணும். நியூமரேட்டர் முதல் கொடுத்தாங்க, இப்போ டினாமினேட்டர் 4 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நியூமரேட்டர் கொடுத்துட்டாங்க, டினாமினேட்டர் 4 கொடுத்துட்டாங்க, நியூமரேட்டர் கண்டுபிடிக்கணும் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷனில். அப்போது நியூமரேட்டருக்கு நியூமரேட்டர்னு எழுதிக்கணும், மேலே இருக்கிறத டிவைடட் பை டினாமினேட்டர் 4 கொடுத்துட்டாங்க, இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் வந்து 36/48. சேம் பிரின்சிபிள், இந்த 4 × 36 சொல்கிறது இந்த பக்கம் எழுதிக்கணும், N × 48. இது இந்த பக்கமும் இந்த பக்கம் ஈக்குவல், அதனால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம எழுதும்போது N × 48 இஸ் ஈக்குவல் டு 4 × 36 அப்படின்னு எழுதிக்கலாம். So N × 48 is equal to 4 × 36,
இப்போ எண்ணெய் மட்டும் இங்கே வச்சுக்கணும். போன சம்மில் நம்ம டினாமினேட்டர் டி மட்டும் வச்சுருந்தோம்ல, அதே மாதிரி என் மட்டும் இங்கே வச்சோமானா என் 4 × 36 டிவைடட் பை 48 வரும், 3 கிடைக்கும். அப்போ நியூமினேட்டர் 3 கிடச்சிடுது. அப்போ டினாமினேட்டர் 4 கொடுத்தாங்க, நியூமினேட்டர் 3 கிடச்சிடுது, 3/4. இதுதான் ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் ஆஃப் 36/48 ஈக்குவல். முதல் சம்மில் நியூமரேட்டர் 9 கொடுத்தாங்க, அதை வச்சு நம்ம டினாமினேட்டர் கண்டுபிடிச்சோம். அடுத்த சம்மில் டினாமினேட்டர் 4 கொடுத்துட்டாங்க, நியூமரேட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் போடுறோம். இது மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு சம், செக் த வெதர் த கிவன் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட். 5/9, 30/54. இப்போது ரெண்டு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. Given 5/9 அப்படி அண்ட் 30/54 அப்படியே எழுதிக்கணும். வி ஹவ் 5/9 அண்ட் 30/54. அப்போது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா எப்படி இருக்கணும், இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஈக்குவல் வேல்யூ வரணும், சேம் தான். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு டேர்ம் இன்டு லாஸ்ட் டேர்ம் 5 × 54, அது 270 வருது. 9 × 30, 270 வருது. ஸோ 270 = 270. 5/9 and 30/54 ஆர் ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஏன்னா ஈக்குவல் வேல்யூ வருது, இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணமானா ஈக்குவல் வேல்யூ வருது. அதனால் 5 × 5 × 54, 270, 9 × 30, 270. ஸோ 270 = 270. அதனால் ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன். எது எது ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன்னா 5/9 and 30/54 is the equivalent fraction.